பொய் சொல்வது என்றுமே நல்ல தீர்வை கொடுக்காது. ஒரு உண்மையை மறைக்க அடுத்தடுத்து 1000 பொய்கள் சொல்ல வேண்டி வரும். ஒரு பொய் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அல்லது பாதிப்பில்லாததாக இருந்தாலும் அது பொய் என்பதை உணர வேண்டும். உங்கள் துணை அவரது தவறுகளை மறைக்க மிகுந்த எச்சரிக்கையுடனும் மிகுந்த புத்திசாலித்தனத்துடனும் நடந்து கொள்வார். இரவு நீங்கள் ஜோடியாக அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது உங்கள் கணவரின் போனுக்கு ஒரு அழைப்பு வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதுவும் உடனடியாக சில வேலைகளை செய்து கொடுக்குமாறு அவருக்கு சொல்லப்பட்டது என்றால் அவர் உங்களை ஏமாற்றத் தொடங்குகிறார் என்று அர்த்தம். ஆண்கள் எப்போதுமே தங்கள் வேலையை காரணம் காட்டிதான் நிறைய விஷயங்களை சமாளிப்பார்கள். நம்பிக்கை மற்றும் நேர்மையின் அடிப்படையில் உறவுகள் கட்டமைக்கப்படுவதால் பொய் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் ஒரு நொடிக்குள் உறவுகளை அழித்துவிடும். உங்கள் வாழ்க்கை துணை உண்மைகளை மறைத்து பொய் சொல்ல ஆரம்பிப்பது ரிலேஷன்ஷிப்பில் விரிசலை உருவாக்குகிறது. பொய் சொல்வதை யாரும் விரும்புவதில்லை, ஆனால் அவர்கள் ஏன் அப்படி செய்தார்கள் என்பதை கண்டுபிடித்தால் சிக்கல்களை எளிதில் தீர்த்துவிடலாம். உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது காதலில் இருக்கும் நபர் ஒருவேளை உங்களை ஏமாற்றுகிறார் என்றால் அதற்கு முதன்மையான காரணம் அவர் வேறு யாருடனோ தொடர்பில் இருக்க வாய்ப்புள்ளது. அது உண்மையா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கான ஆதாரங்கள் கிடைக்கும் பட்சத்தில் தீர விசாரித்து உண்மையை என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களிடம் பொய் கூறுவது உங்களை விட்டு விலகிச் செல்வதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். உங்களுடன் காரணமே இல்லாமல் சண்டையிட்டுக் கொண்டிருப்பார். அப்போது வாக்குவாதம் முற்றி நீங்கள் திட்டிக் கொண்டிருக்கும் சமயத்தில் அதை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு எரிச்சல் அடைந்தவரைப் போல காண்பித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியே சென்று விடுவார். யாரையேனும் சந்திக்க செல்வதற்காக அவர் இதுபோல நடந்து கொள்வார். நிதிநிலை சரியில்லாத சமயத்தில் கடன் தொல்லை கழுத்தை நெரிக்கும் தருணங்களில் மனைவியிடம் உண்மையை மறைக்க கணவன் பொய் சொல்வது உண்டு. பொதுவாக இது எல்லா வீடுகளிலும் நடக்கும் சம்பவம்தான். இதற்கு காரணம்தான் பட்ட மன உளைச்சலை தனது வாழ்க்கை துணையும் படக்கூடாது என்ற எண்ணம்தான். அதே சமயம் அவர்கள் கடன் வாங்கிய பணம் அல்லது வேறு கெட்ட பழக்கம் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளக் கூடாது என்பதற்காக பொய் சொல்ல நேரிடலாம். உங்கள் துணை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பாத சிக்கலில் மாட்டியிருக்கலாம். தவறான தொழில் செய்வது, பணியிடத்தில் செய்யும் தவறுகள், குடும்ப பிரச்சனைகள் மற்றும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியாத விஷயங்கள் பற்றி நீங்கள் கேட்கவில்லை என்றாலும் பொய் சொல்ல நேரிடலாம். கணவன் மனைவிக்குள் ரகசியங்கள் தேவையில்லை என்றாலும் சில ரகசியங்களை பாதுகாப்பது ரிலேஷன்ஷிப்பை வலுவானதாக மாற்ற உதவும். உங்களுடைய வாழ்க்கை துணை அவரை பற்றியோ அல்லது அவருக்கு நெருக்கமானவர்கள் பற்றியோ பகிர்ந்து கொண்ட ரகசியங்களையோ பாதுகாக்கலாம். குறிப்பாக நண்பர்கள், உறவினர்கள் போன்ற நெருக்கமானவர்கள் பகிர்ந்து கொண்ட விஷயத்தை உங்களிடம் கூட சொல்லாமல் மறைக்கிறார் என்றால் அது ஒரு நல்ல விஷயம். ஏனென்றால் பிறர் ரகசியங்களை பாதுகாக்கும் உங்கள் துணை நம்பகமானவர் என்றே அர்த்தம்.